இன்பமான வாழ்வுக்கு இணைய வழி ஆலோசனைகள் என்ற நிகழ்ச்சியின் வழி உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வணக்கம், நான் வைத்தியர் அகஸ்திரதி லட்சுமிகாந்த். இன்றைக்கி நம்ம ஹேர் கேர், அதாவது முடியுடைய பராமரிப்பை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த முடி என்பது நம்ம சிரசுக்கு மேலே உள்ள அழகான கிரீடம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நிறைய பேர் இது கொட்டுறதுனால ஸ்ட்ரெஸ் வரைக்கும் ரொம்ப மன உளைச்சலால் கஷ்டப்படுறாங்க. இந்த ஹேர் கேர் என்பது நம்ம முடியை சின்ன பிள்ளையிலேருந்து பாதுகாக்கிற ஒரு மெத்தட்டுங்க. இப்போ சின்ன குழந்தைங்க இருக்குது, ஸ்கூலுக்கு போகிறாங்க, அம்மா என்ன பண்ணுவாங்க, தேங்காய் எண்ணெய் தலையில் தேய்ச்சி நல்லா சட்டை போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அப்புறம் நல்லெண்ணெய் தேய்ப்பாங்க, வாரத்துக்கு ஒருக்கா எண்ணெய் வச்சு குளிப்பாட்டுவாங்க. நம்ம செகண்டரி ஸ்கூலுக்கு போவோம், இந்த படங்களில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்குற மாதிரி ஷாம்புவை போட்டுட்டு ஒரு வேகமாக ஒரு ஆட்ட ஆட்டினா முடி பறக்கும்ல, அதை பார்த்து அழகுபடுத்தி அதே மாதிரி ஷாம்புகளை வாங்கி தலையில் போட்டு 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 ரசாயன கலவைகளால் முடியினுடைய வேர் வீணாக போய் அவங்களுக்கு முடி கொட்டுதல் முதன் முதல்ல ஏற்படுது. இந்த முடி கூட்டுதல் ஏற்படுறதுனால தான் அடுத்த முடி வளர்கிறதுக்கு என்ன தேவை, நியூட்ரிஷன் என்று சொல்லக்கூடிய சத்து தேவை. இந்த சத்து உணவுலையும் இருக்காது, ஏன்னா மாடர்னைஸ்டு வேர்ல்டில் எல்லாம் துரித உணவுக்கு போயிடுறாங்க. அம்மா அப்பா வீட்டில் சமைக்கிற சாப்பாடு சமைச்சா கூட சாப்பிட்றது இல்லை. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா வைட்டமின் குறைவால் எல்லாருக்கும் முடி கொட்டும், ஆனால் முடி கொட்டும் பொழுது அந்த அளவுக்கு முடி வளராத பட்சத்தில் அவங்களுக்கு முடி கொட்டுறது ரொம்ப பயங்கரமாக தெரியுது. இப்படி தெரிகிறதுனால வகுடு எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் முடி இடைவெளி காணுகிறது. இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல சாப்பாடு சாப்பிடணும், முக்கியமாக கேப்பை, அதாவது ராகி என்று சொல்லக்கூடியதில் அதிகமான கால்சியம் உண்டு. காலையில் ஒரு முறையாவது குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது, முக்கியமாக அந்த டீனேஜ் பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி சொல்லி மனசை சாந்திப்படுத்திக்கு வந்துடுறீங்களா, உள்ள பிடி3 எழுதுது, எஸ்பிஎம் எழுதுது, ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால் முடி கொட்டுது அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைமில் கூட முடி கொட்டணும்னு அவசியம் இல்லைங்க. குழந்தைங்களுக்கு காலையில் கேப்பை கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புங்க. கேப்பை என்பது கேழ்வரகு, இதை முளைக்கட்டிய கேழ்வரகாக கொடுங்க. பவுடரை நல்லா பாலில் போட்டு கலந்து கொடுங்க, இல்லை களி கிண்டி கொடுங்க. களி சாப்பிட மாட்டாங்கன்னா பெஸ்ட் வே நம்ம சீரியல் கொடுக்குற மாதிரி கொடுக்கறது தான். அடுத்தது வந்து நம்ம நல்ல எண்ணெய்களை செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். குழந்தைங்க படிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, கண் பார்வை நல்லா இருக்கணும், மூளை நல்ல உரமாக இருக்கணும், படிக்கிறது மண்டைக்கு ஏறணும், அதே நேரத்தில் முடி வளரணும். அப்போ என்ன செய்யணும், பொன்னாங்கண்ணி தைலம் செஞ்சு வச்சுக்கலாம். பொன்னாங்கண்ணி தைலம் எப்படி செய்கிறது, 100 ml நல்லெண்ணெய் எடுங்க, 100 g பொன்னாங்கண்ணி இலையை எடுங்க, நல்லா கழுவி காய வச்சு கழுவிக்கிட்டு அதை நல்லா இடித்து அதனுடைய சார் எடுத்து இந்த நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை வாரத்துக்கு ஒருக்க குழந்தைங்களுக்கு தேய்ச்சி விடுங்க. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுங்க, வெர்ஜின் கோகோனட் ஆயில் கடையில் விற்கிது, அதை எடுத்து வெந்தயத்தை முளை கட்டுங்க. 1 tbsp வெந்தயத்தை முளை கட்டி அதை நல்ல நீர் போகிற மாதிரி ஒரு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு அதை தூக்கி எண்ணெய்க்குள்ளே போட்டு வச்சுருங்க. பூங்காக்க பாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, பூங்காராயா, அது ஒரு 10 பூ எடுத்து இதழ்களை மட்டும் எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு வெயிலில் வச்சு காய விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த எண்ணெயை டெய்லி தலைக்கு குழந்தைங்களுக்கு வச்சு அனுப்பினோம்னா முடி நல்லா வளரும். சாப்பாடும் ரொம்ப முக்கியம், கடை சாப்பாடை உடனே நிறுத்துங்க, இல்லை குறைங்க. இப்படி செஞ்சீங்கன்னா முடியின் பாதுகாப்பு என்பது நல்ல அழகாக வந்து நல்ல அடர்த்தியான முடியை நீங்கள் பார்க்கலாம். நன்றி.